ஹாய், ஹலோ எவ்ரன், நான் நம்பராஜ். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். அண்ட் இன்றைக்கி வந்து எந்த வைரஸ் பற்றியும் எதை பற்றியும் நான் வந்து பேச போகிறது கிடையாது. பட் இதுக்குன்னா கூட கொஞ்சம் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு. அது என்னதுன்னா, கராச்சி யூனிவர்சிட்டியில் வந்து சூசைட் பாம்பர் வந்து வெடித்து அந்த வேனில், ஐ மீன் பக்கத்தில் வேன் போயிட்டு இருந்தது. அந்த வேனில் வந்து ஒரு 4 பேர் இருந்திருக்காங்க, அந்த 4 பேருமே இறந்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் ரொம்ப வைரலாக வந்து போயிட்டுருக்குது, நேற்றுலேருந்தே போயிட்டுருக்கு. ஸோ இவங்க எங்கே இருக்காங்க, ஏன் இவங்க வந்து அந்த கராச்சி யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இந்த சூசைட் பாம்பராக மாறுறதுக்கான ரீசன் வந்து நான் லைட்டாக ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து எனக்கு ஆன்சர் க்ளூஸ் வந்து கிடச்சிருந்தது. இவங்க எதுக்கு வந்து அந்த கராச்சி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அந்த இடத்துல சூசைட் பாம்பராக மாறி எதுக்கு இவங்கள வந்து சாவடிச்சாங்க அப்படின்ட்டு. அந்த சாவடிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ்காரங்க தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த சைனீஸ்காரங்க வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு இருந்தது, அடிபட்டுருச்சு. ஸோ இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்காங்க. ஸோ இது இந்த டாப்பிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க பார்த்திங்களா, இந்த படத்தில் நடக்கிறது வந்து நிஜத்துலேயும் நடக்கும், ஒருவேளை நிஜத்தில் நடந்துச்சுன்னா படத்துலேயும் நடிக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபிலிம், ஐ மீன் மூவியில் வந்து சூசைட் பாம்பராக விமன் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தில் சே அப்படின்ட்டு ஒரு மூவி, அது வந்து 1998 வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் வந்து மனிஷா கொய்ராலா வந்து சூசைட் பாம்பராக இருந்திருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதே 1998 இயரில் தமிழில் வந்து டெரரிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு படம் வந்து நடிச்சிருந்தாங்க. அது வந்து யாருன்னா ஆயிஷா தார்கர் அப்படின்ட்டு விமன். ஸோ அவங்க வந்து சூசைட் பாம்பராக இருந்திருக்காங்க. அந்த ஒரு சீன் வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க கல்யாணம் ஆகப்போகுது. ஸோ கல்யாணம் ஆகிறப்போ கரெக்டாக அவங்க இடுப்பில் வந்து பாம்பை கட்டிட்டு போயிட்டு மாலை மாத்துறப்போ அப்படியே வெடிக்கும். ஸோ அது ஒரு சூசைட் பாம்பர் சீனு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா துலீப் ஜோஷி வந்து தோகா அப்படின்ற ஒரு படம், அது வந்து எப்போ ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா 2007 வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த படத்துலேயும் துலீப் ஜோஷி வந்து ஒரு விமன் சூசைட் பாம்பராக இருந்திருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, ஸோ படத்தில் நடக்கிறதும் ரியலில் நடக்கும். ஸோ ரியலில் நடக்கிறதும் படத்துலேயும் எடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஒரு கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஷாரி பலோச்சி, ஸோ ஷாரி பலோச்சி தான் சூசைட் பாம்பராக இருந்திருக்காங்க. அவங்க தான் அந்த கராச்சி யூனிவர்சிட்டியில் போயிட்டு இந்த ஒரு சம்பவத்தை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஷாரி பலோச்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மஜித் பிரிகேட் அப்படின்ட்டு ஒரு ஆர்மியில் வந்து சேர்ந்துருந்தாங்க. அந்த ஆர்மியில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க. ஸோ அந்த 2 குழந்தைங்க இருக்கிறதுனால வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு ஆர்மி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ட்ராப் ஆஃப் ஆகிக்கலாம், நீங்கள் வந்து தேவையே இல்லை, இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ இருக்கணும்னா இருக்கலாம், எல்லாம் நீங்கள் தேவையில்லை, நீங்கள் வந்து போயிடலாம், இது வந்து ஃபோர்ஸபிளி எல்லாம் ஒன்றும் இங்கே இருக்கணும், வலுக்கட்டாயமாக வரணும், யாருமே வந்து இங்கே நிறுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 குழந்தைங்க இருந்தும் ஒரு ஹஸ்பண்ட் இருந்தும் இவங்க வந்து போகலை. அது எதனால் போகலைன்னா நான் லேட்டராக வந்து சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்து இவங்களோட பயோகிராஃபி வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு குழந்தை பார்த்திங்கன்னா மேரோஷ் அப்படின்ட்டு 8 வயசில் ஒரு குழந்தை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீர் ஹாசன் அப்படின்ட்டு ஒருத்தங்க. ஸோ அவங்க வந்து 4 வயசு. ஸோ ஒருத்தவங்க வந்து 8 வயசு, இவங்க வந்து 4 வயசு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் ப்ராக்டிக்கல் டீச்சராக இருந்திருக்காங்க. ஸோ சயின்ஸ் ப்ராக்டிக்கல் டீச்சருக்கு அப்புறமா, ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவே அவங்க ஹஸ்பண்ட் வந்து டாக்டராக இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்ததுக்கப்புறமா இவங்க எதுக்கு வந்து அந்த சூசைட் பாம்பராக மாறினாங்க அப்படின்றது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நார்மல் டே டு டே லைஃப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா அண்ணா அண்ட் இவங்க தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க இருந்தப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு தடவை வந்து அந்த பாகிஸ்தான் ஆர்மி இருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அந்த பாகிஸ்தான் ஆர்மி வந்து அவங்க அப்பாவையும் அவங்க அம்மா ஐ மீன் அண்ணாவையும்
சுட்டு கொன்று இருக்காங்க. ஸோ சுட்டு கொன்னதுக்கு அப்புறமா சும்மா சாதாரணமாக விடலை, இவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அது வந்து அப்படியே அக்வயர் பண்ணிட்டு சைனீஸ் பீப்புள் இருக்காங்களே, ஸோ சைனீஸ் கவர்மெண்ட்க்கு வந்து அப்படியே ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அனாதையான லேண்ட் வந்து யாருதுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு லேண்டை வந்து நீங்கள் ரிசோர்ஸஸ்க்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாகிஸ்தான் வந்து சைனா கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஐ மீன் சைனா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வைஸ் வருஷாவாக இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணிட்டதுனால என்ன ஆயிருக்குன்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப ஐ மீன் அந்த முன் விரோதம் அப்படிலாம் இருக்கும்னு பார்த்தீங்களா. ஸோ என் ஃபேமிலியிலேருந்து ஒரு ரெண்டு பேரை வந்து நீங்கள் சாவடித்ததுனால நான் வந்து உங்களை கண்டிப்பாக சாவடிப்பேன்றதுன்றதுக்காக அவங்க வந்து 2 இயர்ஸ் பிஃபோராகவே BLA அப்படின்ட்டு ஒரு ஆர்மியில் வந்து சேர்றாங்க. அந்த ஆர்மி பேர் என்னன்னா பலோச்சிஸ்தான் ரிபிலேஷன் ஆர்மி அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து எப்படின்னா, இந்த சூசைட் பாம்பர்ஸ் எல்லாம் இருக்க இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காகவே இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறது தான் இந்த ஒரு ஆர்மி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியில் இருந்தே இவங்க ஒரு 2 இயர்ஸ் பிஃபோராகவே இவங்க வந்து இந்த ஒரு அசோசியேஷனில் வந்து ஜாயின் ஆகியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஒரே மைண்டு தான், கண்டிப்பாக யாரையாவது ஒருத்தங்களை சாவடிச்சே தீரணும் அப்படின்ட்டு தான். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கராச்சி யூனிவர்சிட்டியில் போயிட்டு சூசைட் பாம்பராக மாறி அவங்க வந்து சைனாவில் இருக்கிற ஒரு 3 பேரையும் பாகிஸ்தானில் இருக்கிற ஒருத்தங்களையும் சாவடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ரீசன் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி லேண்டை வந்து அக்வயர் பண்ணிவிட்டு சைனா கிட்ட கொடுக்குறதும், ஸோ சைனா அண்ட் பாகிஸ்தான் வந்து மிலிட்ரி ரிசோர்ஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதும், இந்த பலோச்சிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு இடம் சரிங்களா. ஸோ அந்த ஒரு இண்டிபெண்ட்டான இடமே பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது யாராக இருந்தாலும் சரி, நம்ம இடத்துல வந்துட்டு நம்மளையே ஒரு கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா யாருக்குமே அது பொறுக்காது. இது வந்து ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு இடம். ஸோ அந்த ஒரு இண்டிபெண்ட்டான இடத்துலையே பார்த்திங்கன்னா சைனா அண்ட் பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்கிறதுனால இவங்க யாருக்கும் பிடிக்கல. ஸோ அதனால தான் இவங்க வந்து சூசைட் பாம்பராக போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாம்பர் ஆனதுக்கப்புறமா அந்த என்ன சொல்கிறது, மஜித் பிரிகேட் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஸோ மஜித் பிரிகேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு டீம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இனிமேட்டு வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் சூசைட் பாம்பர் வந்து நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இனிமேட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய இடத்துல வந்து நிறைய விமன் சூசைட் ஐ மீன் சூசைட் பாம்பராக இருந்தாலும் சரி, மென் சூசைட் பாம்பராக இருந்தாலும் சரி, எங்ககிட்ட வந்து 100 கணக்கான பேர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை நிறைய இடத்துல வந்து போயிட்டு சூசைட் பாம்பராக நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு பிளானை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சைனா அண்ட் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு வெளிப்படையான ஒரு பகிரங்கமான ஒரு சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஒரு பகிரங்கமான ஒரு சேலஞ்சை பார்த்துட்டு இவங்க வந்து மறுபடியும் அதே மாதிரி டாமினேட் பண்ண அப்படியே டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, இல்லைன்னா அவங்க வந்து சரி இது வந்து ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு இடம், இது வந்து நம்ம விட்டுடலாம் அப்படின்ட்டு இவங்க வந்து போவாங்களா, இது வந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ரில் ரிலீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபைனலி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். அண்டில் தென், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ குட் பை அண்ட் ஹாவ் எ நைஸ் டே.